Welcome to INR's Kitchen. நம்ம இன்னைக்கு garlic fish fry பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். அதுக்கு அரைக்க வேண்டிய பொருள் என்னன்னு சொல்றேன். பாத்துக்கோங்க. 10 காஞ்சி மிளகாய், 10 பீஸ் சின்ன வெங்காயம், 10 பல் பூண்டு. இது மூணு மிக்ஸி ஜார்ல போட்டு நல்லா நைஸா அரைச்சு எடுத்துக்கோங்க. நான் அரைச்சு எடுத்து காமிக்கிறேன். பாருங்க. மிளகாய் மட்டும் போட்டுக்கிட்டேன். போட்டு ஒரு தூள் பண்ணிக்கிறேன். பொடி பண்ணிட்டு பாருங்க இந்த அளவு நைஸ் பேஸ்டா அரைச்சு எடுத்துக்கோங்க. அரைச்சு பேஸ்ட் பண்ணிட்டு மாத்தி இருக்கேன். அதுல கால் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள்தூள், அரை ஸ்பூன் அளவுக்கு உப்பு ரெண்டும் போட்டுக்கோங்க. போட்டு நல்லா கலந்துக்கோங்க. நல்லா கலந்துக்கிட்டு அப்படியே இந்த மீனுக்கு மேல போட்டு நல்லா தடவி அப்ளை பண்ணி வச்சிருங்க. போட்டு நல்லா ஃபுல்லா மீனுக்குள்ள தடவிட்டு நல்லா 1 ஹவர் ஊற வச்சு எடுத்து வச்சிருங்க. பாருங்க மீன் 1 ஹவர் ஊறிடுச்சு. இப்போ நான் கார்ன்ஃப்ளவர் மாவு 2 ஸ்பூன் எடுத்து வச்சிருக்கேன். இது எதுக்காகனா இதுக்கு மேல போட்டுக்கிற வெங்காயம் பூண்டுல எண்ணெயில கலந்து போகாம இருக்கிறதுக்காக. சும்மா லைட்டா ரொம்பலாம் வேண்டாம், ஒரு 1 ஸ்பூன்ல இருந்து 2 ஸ்பூன் அளவுக்கு இப்படி தூவி நல்லா கலந்து விட்டு மேல லைட்டா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருங்க. அப்போ நீங்க எண்ணெயில பொரிக்கும் போது உங்களுக்கு அந்த மசாலா வந்து எண்ணெயில கலந்து போகாம இருக்கும். லேசா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டீங்கன்னா போதும். நல்லா கார்ன்ஃப்ளவர் லேயர் பக்கம் தடவியாச்சு. இப்போ கடாயில எண்ணெய் வச்சிருக்கேன். இது அப்படியே இந்த பீஸ் எடுத்து மெதுவா எண்ணெயில போட்டுறேன். போதும் போட்டு நல்லா ஒரு பக்கம் வெந்தவுடனே திருப்பி போட்டு அடுத்த பக்கமும் வேக வச்சு எடுத்துடலாம். நீ பாருங்க நல்லா வெந்துருச்சு ரெண்டு பக்கமும். இந்த அளவுக்கு வெந்துருச்சுன்னா நம்ம எடுத்துடலாம். பாருங்க நம்ம அந்த 1 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் போட்டதுனால அந்த மசாலா பாருங்க ரெண்டு பக்கமும் நல்லா எந்த அளவு கோட் ஆயிருக்குன்னு பாருங்க. அப்படியே அதுல கார்லிக் ஆனியன் எல்லாமே அப்படியே இருக்கும். அந்த அரைச்சது நீ சாப்பிடும்போது அவ்வளவு வாசனையாவும் டேஸ்டாவும் இருக்கும். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்க லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்துலயே இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.